ரோஜா படத்தின் மூலம் தனது இசை பயணத்தை தொடங்கிய ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த ஆண்டுக்கான தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகால தனது இசை பயணத்தில் 7வது முறையாக தேசிய விருதை பெற்றிருக்கிறார் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். 5 முறை தமிழ் படங்களுக்கு இசையமைத்ததற்காகவும் 2 முறை ஹிந்தி படங்களுக்கு இசையமைத்ததற்காகவும் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். இவரது இசைக்கு அங்கீகாரம் கொடுத்தது 1992 மணிரத்னம் இயக்கிய ரோஜா படம். 70வது தேசிய விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 2022 சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் படத்திற்கு இசையமைத்ததற்காக பெற்றிருக்கிறார். தேசிய விருதை பெற்ற ஏஆர் ரஹ்மானுக்கு ரசிகர்களும் திரைத்துறையினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பொன்னியின் செல்வன் 4 விருதுகளை தட்டி சென்றது. சிறந்த நடிகராக ரிஷப் ஷெட்டி காந்தாரா படத்திற்கு பெற்றார் மற்றும் சிறந்த நடிகையாக நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் படத்திற்காக தேர்வாகியுள்ளார். சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பொன்னியின் செல்வன் படத்திற்காக ரவிவர்மனும், சிறந்த நடன இயக்குநருக்கான விருதை திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்று மேகம் கருக்காத பாடலுக்காக சதீஷ் பெற்றிருக்கிறார்.